இலங்கையிலே கௌரவ அமைச்சர் அவர்களே, கிளிநொச்சிதான் போசாக்கிலே குறைந்த மாவட்டமாக பட்டியல் சொல்லுகின்றது. இலங்கையில் இருக்கின்ற மாவட்டங்களில் போசாக்கின்மையில் குறைந்தவர்கள் வாழுகின்ற மாவட்டமாக கிளிநொச்சி இருக்கின்றது. அதே போல அந்த அங்கே வாழுகின்ற கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்களிடம் திட்டமிட்ட வகையில் போதைப் பொருட்கள் புகுத்தப்படுகின்றது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றவர்களுக்கான ஒரு அந்த அடிக்ட் ஆகினவர்களுக்கான புனர்வாழ்வு நிலையம் இதுவரை அரசாங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் உருவாக்கப்படவில்லை. கிளிநொச்சியிலே வைத்திய கலாநிதி டாக்டர் ஜெயராஜா அவர்களுடைய பெருமுயற்சியினால் தர்மபுரம் பகுதியிலே இவ்வாறு போதைப் பொருளுக்கு அடிமையான அவர்களை புனர்வாழ்வு செய்வதற்கான ஒரு நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் சென்று நேரடியாக பார்த்திருந்தேன். நான் அவரை பாராட்டியும் இருந்தேன். கிளிநொச்சியிலே பாதிக்கப்பட்ட இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிய இளைஞர்களை, அதிலும் 16 வயது 15 வயது குருத்துக்களை அவர் மிகவும் வாஞ்சியோடு அரவணைத்து அவர்களுக்கான புனர்வாழ்வு அளிப்பதிலே ஒரு பெரிய பங்கை ஆற்றுகிறார். யாழ்ப்பாணத்திலே சில மத நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் இவ்வாறான விடயங்களை கையாளுகின்றார்கள். ஆனால் அரசாங்கத்தினூடாக இதற்கான உதவி என்ன? அதற்கான ஒரு வாகனம் வழங்கப்பட்டிருக்கிறதா என்று அது அதிகமாக இருக்கிறது. தென்பகுதியிலே புனர்வாழ்வு நிலையங்கள் இருக்கின்றன. அதற்கென வைத்தியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இன்று வேகமாக வளர்ந்து வருகின்ற இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றவர்களுக்கான புனர்வாழ்வு நிலையம் உருவாக்கப்பட்டு அதற்கூடாக அவர்களுக்கான வசந்தி ஆபபண்டார டுச்ச. ப்ளீஸ் கண்டினியூ. ஆகவே இந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர்களுடைய விடயங்கள் மிகவும் தேவையானதாக, அவசியமானதாக காணப்படுகிறது. இதற்கான ஒரு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு ஒரு தனியான துறை உருவாக்கப்பட்டு யாழ்ப்பாண மண்ணிலே அவ்வாறானவர்கள் இனம் காணப்பட்டு பாடசாலை மாணவர்கள், நான் அறிய பலர் என்னிடம் முறையீடு செய்கிறார்கள். என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன், என்னுடைய சகோதரன் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான மாற்றம் என்ன? ஒரு தாதிய உத்தியோகத்தர் கூட என்னிடம் தொலைபேசி ஊடாக கேட்டார், எனது தம்பி ஒரு கிட்டத்தட்ட 8 பேரோடு சேர்ந்து ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறான், அவனை நாங்கள் மாற்றி எடுப்பதற்கு என்ன வழி, இதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். இது யாழ்ப்பாண மண்ணிலே என்னை கேட்டது. நான் கிளிநொச்சி மண்ணிலே கண்ணாலே பார்த்திருக்கிறேன். இது இலங்கையிலே பல இடங்களில் நடந்தாலும் இவ்வாறு ஒரு திட்டமிட்ட வகையில் அங்கு இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். இது ஒரு மோசமான நிலைமையை அந்த மக்களிடம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்கள் செல்ல செல்ல பல கொலைகள், வன்முறைகள் நடைபெறுகின்ற இந்த சூழலில் எடுத்தவுடன் சொல்கிறார்கள், இது சாதாரணமாக அது போதைக்கு அடிமையானவரால் செய்யப்பட்டது, அல்லது அவர் மதுவுக்கு அடிமையாக இருந்தார் அதனால் இது மேற்கொள்ளப்பட்டது என்ற அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் எல்லாம் வெளியிலே மிகவும் ஒரு மென்போக்கான விடயங்களாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒரு சமுதாயம், ஒரு இனம் மிக மெல்ல மெல்ல யாருக்கும் தெரியாமல் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கொல்லப்படுகிற சூழல் மாற்றப்பட வேண்டும். நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் பார்ப்பீர்கள், இன்றைக்கு இந்த எரிபொருளுக்காக வரிசையிலே நிற்கின்றவர்கள் பலர் தங்களுக்குள்ளே சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். போலீசார் தாக்குகிறார்கள், இராணுவத்தினர் தாக்குகிறார்கள், அவர்களும் தங்களுக்குள்ளே தாக்குகிறார்கள். இந்த நாட்டிலே ஒரு வன்முறை சூழல் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உளவியல் ரீதியாக நீங்கள் சிந்தித்தால் இது எங்கே இருந்து வருகிறது என்றால், இந்த நாட்டிலே சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமல், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை திட்டமிடாமல், இந்த நாட்டிலே எரிபொருளை சரியான முறையில் விநியோகிக்காமையால் இன்று ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிபர்கள் என்று வரிசையிலே காத்திருக்கிறார்கள். இதனால் ஒரு வன்முறை ஒன்று உருவாகிறது. ஆனால் அந்த வன்முறையிலே ஈடுபடுகின்ற சிலரை அவதானித்து பார்க்கிற பொழுது பலர் பின்னேரங்களிலே 3 நாட்கள் 2 நாட்கள் காத்திருந்து சிலர் மது அருந்தி விட்டு தான் அந்த இடங்களில் இருக்கிறார்கள். இது கூட அந்த வன்முறையினுடைய வடிவத்தை அதிகரிக்கிறது. இது ஒரு இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அழிவுக்கான ஒரு காரணமாக இது மாறப்போகிறது. இந்த மாற்றத்தை நோக்கி உங்களால் என்ன செய்ய முடியும்? இதற்காக நீங்கள் என்ன அடிப்படை கொள்கைகளை வைத்திருக்கிறீர்கள், அல்ல என்ன திட்டங்களை இதற்காக நீங்கள் தீட்டியிருக்கிறீர்கள்? மிக மோசமாக இந்த இனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் சிங்கள சகோதரர்களுக்காகவும் இந்த இடத்திலே கேட்கிறேன். அவர்களிடம் கூட நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கு வருகிற பொழுது தென்பகுதியினுடைய பல இடங்களை பார்க்கிறேன். வரிசையிலே காத்திருக்கிற மக்கள், வன்முறைகள், சத்தங்கள், ஒவ்வொருவரும் கொடுக்கின்ற பேட்டிகள், அதனை மீடியாக்களிலே வருகிற செய்திகளை பார்க்கிற பொழுது மிக மோசமாக இந்த நாடு போகிறது என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாக.